சார், வணக்கம் சார். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சியில் நடந்த கலவரத்து அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு 500 பேர்கிட்ட வந்து இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க சார். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கைது பண்ணது எல்லாமே வந்து தலித் சமூகமாக பார்த்து கைது பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அச்சராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் வந்து ஒரே ஜாதியை இவங்க தான் இந்த ஜாதி அதனால் இவங்களை கைது பண்ணணும்னு சொல்லி கைது பண்ணலை, தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குது, அதை வச்சு தான் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். இது எப்படிங்க சார் பார்க்குறீங்க? குறிப்பிட்ட சில சமூகங்களை சார்ந்த மாணவர்களை மட்டுமே சாதி பெயரை கேட்டு சிறைப்படுத்தும் அணுகுமுறைகளை இந்த புலனாய்வு குழு கையாண்டு வருகிறது. அதில் குறிப்பாக எஸ்சியாக இருந்தால் கம்பல்சரி 100% அவங்களை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதாவது முதல்ல சைலேந்திர பாபு டிஜிபியாக வந்த உடனே 12,000 ரவுடிகளை பிடிச்சாங்க. 12,000 ரவுடிகளை பிடிச்சி அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் பறித்து இது பண்ணாங்க. அப்போ இந்த கட்சிகள்கிட்ட இருந்து, அதாவது வன்னியரசுன்னு நினைக்கிறேன், அவர் பேட்டி கொடுத்தார். எங்கள் கட்சிக்காரவங்களாக இது பண்ணுறாங்க. நான் தந்தி டிவியில் பேட்டி கேட்டாங்க, என்னது நீங்கள் போலீஸை பார்த்து 12,000 பேர் பிடிச்சிருக்கீங்க, பன்னீரசு எங்கள் கட்சிக்காரங்களாக பார்த்து கைது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் சொன்னேன், அதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க, வெறும் ரவுடிகளையும் குற்றவாளிகளும் தான் அவங்க கட்சியில் சேர்த்துருக்காங்க. அரசியல்வாதிகள் ரவுடிகளையும் குற்றவாளிகளையும் கட்சியில் சேர்ந்துக்கிறது. அவன் தப்பு பண்ணு பிடிச்சானா என் கட்சிக்காரனை பிடிக்கிறான், என் ஜாதிக்காரனை பிடிக்கலாம். இது என்ன, குற்றவாளிக்கு ஜாதி ஏது, குற்றவாளிக்கு கட்சி ஏது? உங்களை மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லா அப்போ தப்பு பண்ணுறவனையும் கட்சியில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ போலீஸ் என்ன கைது பண்ணாமல் எப்படி இருப்பாங்க? அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த பெண்ணினுடைய மரணத்தை வந்து கண்டுபிடிக்கிறதும் அதில் மாற்று கருத்து இல்லை, கண்டுபிடிக்கணும். அது சிபிசிஐடி வச்சுருக்காங்க. அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, பாதிக்கப்பட்டவர்கள் அவங்கள திருப்திப்படுத்துகிற அளவில் இதுதான் நடந்ததுங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்கள் கொடுங்க. கொலையாக இருந்தால் சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்யுங்க. இல்லை தற்கொலையாக இருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதாரங்களை கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்துங்க. அவங்க மனசு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த பொண்ணை வந்து இப்போ கொலை பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதை நிறைவு அதை திருப்திப்படுத்தக்கூடிய பொறுப்பு வந்து காவல்துறைக்கு தான் இருக்குது. ஆதாரங்கள்னு அவங்களை கூப்பிட வச்சு இதுதான் நடந்தது, இப்படி இப்படி தான் நடந்ததுங்கிறத நீங்கள் சொல்லணும். அதில் மாற்று கருத்து இல்லை, அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சிபிசிஐடி கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதுக்காக காத்திருக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் யாருமே சிபிசிஐடி சந்தேகப்பட வேண்டியதில், அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. இந்த ஆனால் நான் முதல்ல இருந்து ஆரம்பத்திலிருந்து சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த விஷயத்தில் செய்ய வேண்டியது வெறும் கொலையாக தற்கொலையான கண்டுபிடிக்கிறது மட்டுமில்லை, இவ்வளவு பெரிய ஒரு வன்முறை நடந்திருக்கு. அப்பப்போ எது நடந்தாலும் வன்முறை வருது, பஸ்ஸை கொளுத்துறான், இதை அடிக்கிறான், ஆட்கள் அடிக்கிறான், போலீஸ் அடிக்கிறான். இந்த எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவனை துப்பாக்கி சூடு சுட்டு அவனை அடிச்சுட்டா வன்முறையை மறந்துடுறாங்க, வன்முறையை ஏவி விட்டு அவனை மறந்துடுறாங்க. ஐயோ போலீஸ் சுட்டுட்டான், போலீஸ் அடிச்சுட்டான், இப்படி தான் பேசுகிறாங்க. போலீஸ் சுட்டுட்டான், போலீஸ் அடிச்சுட்டான் தப்பு, அதை பேசுகிற அதே டைமில் இந்த வன்முறைக்கெல்லாம் வித்துட்டவர்கள் யார், ஒவ்வொரு இதுலேயும் இப்படி வந்து கூட்டுறவங்க யார், இந்த பிரச்சனைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்கலாம் எப்படி உள்ளே வராங்க, அதெல்லாம் நாட்டின் நம்ம தமிழ்நாட்டும் வருங்காலம் வந்து ஒரு அமைதி பூங்காவாக விளங்கணும்னா இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் பிடிச்சி தண்டிக்கணும். இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, வீடியோவாக எடுக்கிறாங்க, கல்லை விட்டு ஒருத்தர் எறிகிறான், அவன் அப்படி அவனை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இவன் யார் அப்படின்னு விசாரித்து அவனை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ கோர்ட்டில் போய் சும்மா தண்டனை கொடுப்பானா, வீடியோவுக்கு பார்க்க காமிக்கிறாங்க, கல்லை விட்டு அடித்த அந்த வீடியோவை பண்ணால் அவன் தண்டனை கொடுக்குறான். இதில் உங்களுக்கு என்ன வந்தது, என் ஜாதிக்காரனாக பிடிக்கிறான், கட்சிக்காரனா, கல்லை எரிஞ்சவனை பிடிக்கிறான், பஸ்ஸை தீ வச்சவனை பிடிக்கிறான், ஆட்களை அடித்தவனை பிடிக்கிறான். வன்முறைக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை, யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வன்முறையற்ற ஒரு தமிழ்நாடு தான் உருவாகணும். அதுக்கு காவல்துறை செஞ்சால் ஒத்துழைப்பு கொடுங்க. எனக்கு அடிக்கிறவன், குத்துறவன், கொலை பண்ணுறவன், கஞ்சா விற்கிறவன், பிக் பாக்கெட் எடுக்கிறவன் எல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இவன் ஜாதிக்காரன் என் கட்சிக்காரன் சொல்லிக்கிட்டு புடம்புனீங்கன்னா அரசியல்வாதிகள் எப்படி வரும்? குற்றவாளிகளுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். அவனை தமிழன்னு சொல்லிக்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றவாளிகளுக்கு. அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தயவு செய்து இந்த விஷயத்தில் அரசியல்வாதிகள் ஒதுங்க, இந்த இதில் தலையிடாதீங்க. இந்த குற்றம் செய்கிறவனெல்லாம் உங்கள் கட்சியில் சேர்க்காதீங்க, அவனுக்கு பதவியை கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து வரும், நீங்கள் வந்து அந்த அரசியலில் இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ இந்த சிபிசிடியை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இப்போ வந்து இவங்களை எதிர்த்து தான் வந்து நான் போராட போகிறேன்னு சொல்லி வன்னியரசு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அப்போ திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் எதிர்த்து போராடுறா சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆர் ராசா வந்து குற்றவாளிகளை தான் நான் வந்து கரெக்டாக தான் பார்த்து கைது பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு.
அப்போ வந்து அவர் வந்து இவங்களுக்கு ஆதரிச்சு பேசுறாரா சார்? இது என்ன நிலைப்பாடுங்க சார்? அதாவது அரசியல்வாதிகள் அச்சு ராஜா சொல்றது அவர் பொதுவாகத்தான் சொல்லியிருக்காரு கரெக்டாக. ஆனால் இந்த வன்னியல் சிவங்கள்லாம் சொல்கிறது திமுகவுக்கு எதிராக பேசுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, எலெக்ஷன் வந்துட்டீங்கன்னா கரெக்டாக போய் அந்த எதையே திமுகவோட போய் சேர்ந்துக்குவாங்க. இவங்களுக்கெல்லாம் கொள்கை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு திமுக ஒரு குறிப்பிட்ட இது பண்ணிங்கன்னா எதிர்த்தீங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணும்? இந்த பல்லக்கு விஷயத்தில் வந்து திமுக வந்து அதுக்கு அனுமதி கொடுத்த உடனே ஒரே குதி குதிச்சாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில். எப்படி அனுமதி கொடுக்கலாம்? கரெக்ட், நீங்கள் உங்கள் ஸ்டாண்டு கரெக்ட், அனுமதி கொடுத்த தப்பு தானே? கூட்டணி சேராதீங்க, அதிமுகவை தாக்குவீங்க, அனுமதி கொடுத்து தப்புமீங்க, அப்புறம் போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால தான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக இருந்தால், திமுகவுடைய கொள்கை அவங்களுடைய நடவடிக்கை உங்களுக்கு எதிராக இருந்தால், உங்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருந்தால் கூட்டணி வைக்காதீங்க. எல்லோரும் பச்சோந்தி தான் நல்லா பண்ணுறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க, அப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரும்போது போய் இந்த சீட்டு தான் மெயின், 5 சீட்டு 6 சீட்டு கொடுத்தா அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்து தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு, இல்லை 3வது அணி அமைக்கணும்னு யாராச்சும் 500 கோடி 1000 கோடி கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு 3வது அணின்னு ஒன்று அமைச்சு கட்சி ஆஃபீஸுக்கு பணம், டிவிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பணம், இப்படி தானே போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசியல் எல்லா அரசியல் கட்சிகளுமே. அதனால் கொள்கை ரீதியாக இருங்க அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சரி, இப்போ அச்சராஜா அவர்கள் வந்து இந்த மாதிரி சொன்னாலும், இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களே வந்து ஒரு சாதியினரை தான் வந்து கைது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் வந்து குற்றம் சொல்லியிருக்காரு. கண்டனம் தெரிவித்தோமே, அண்ணாமலை அவ்வளோ பொறுப்பு இல்லாமல் பேசலாமான்னு நம்ம அண்ணாமலைக்கே கண்டனம் தெரிவித்தோமே. அதைத்தான் நான் சொல்கிறேன், குற்றவாளியை குற்றவாளியாக தான் பார்க்கணும். அண்ணாமலை ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, அதுக்கு நம்ம கண்டனத்தை தெரிவித்தோமே. ஒரு சீமான் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறவன், போலீஸ் எக்ஸாம் எழுதுறவன், எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறேன், இதெல்லாம் பிடிச்சிட்டு போய் நீங்கள் உள்ளே வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார். ஐபிஎஸ் பரீட்சை எழுதியிருக்கிறவன், ஐஏஎஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவன், மாணவர்கள், குடும்பத்தில் 2 ஆண் பிள்ளைகள் இருந்தால் எல்லாரும் தூக்கி கொண்டு பார்க்குறீங்கள தாய்மார்கள் கண்ணீரை தூக்கி போட்டு அடக்கி ஒடுக்கி தூக்கி வைக்கிறது என்னது இது? குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் பொறுப்போடு பேசணும். அவங்கள கூட்டு போய் உள்ளே வச்சா கோர்ட்டில் முதல்ல உங்களுக்கு வந்து தண்டனை, அதாவது கோர்ட்டில் எல்லாம் வந்து ஆதாரம் இல்லாமல் தண்டனை கொடுக்க மாட்டான், ஆதாரம் இல்லாமல் ரிமாண்ட் பண்ண மாட்டான். இப்பெல்லாம் வந்துருச்சு, முன்னாடியெல்லாம் எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு மெக்கானிக்கல் ரிமாண்ட் எல்லாம் போயிடுச்சு. அனீஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்ததுக்கப்புறம் அந்த மெக்கானிக்கல் ரிமாண்டுன்னு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் கிளீனாக சொல்லிட்டான், போலீஸ் பிடிச்சிட்டுலாம் உள்ள தெரியாத மேஜிஸ்ட்ரேட்டை, மேஜிஸ்ட்ரேட்டு ஆதாரம் கேளுங்கிறான். இப்போ அதே தான் இப்போ வந்து அந்த அனீஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு, எஃப்ஐஆர்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, எப்படி உன்னை பிடிச்சிட்டு வந்தேன்? அப்போ வீடியோ போட்டு காமிக்கணும், வீடியோவை மேஜிஸ்ட்ரேட் பார்ப்பாரு, பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற நடைமுறை, எல்லோரும் அதை புரிஞ்சுக்கணும். போலீஸ் நினச்சா ஐபிஎஸ்ல இருவே ஐஏஎஸ்ல இருவே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், நீதிமன்றம்னு ஒன்று இல்லையா? நீதிமன்றம் இதை பார்க்க மாட்டாங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அது நீதிமன்றத்தில் போய் சொல்லி போலீஸ் மேலே வழக்கு போடுங்க. அறிக்கை மட்டும் விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பொறுப்பில்லாத இது இல்லை, அவங்க போலீஸ் மேலே இது போடுங்க. இந்த மாதிரி நல்லவங்களெல்லாம் போட்டு அனுப்புகிறாங்கன்னு ஆதாரம் இல்லாமல் அவங்க ரிமாண்ட் பண்ண முடியாத போலீஸ்காரன் பழைய மாதிரி, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். நல்ல கட்சி தலைவர்கள்லாம் நல்ல சட்டத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு ப்ரொசீஜர்லாம் படிச்சுக்கிட்டு பேசுங்கங்கிறது தான் என்னுடையது. எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டுற முடியாது. இன்றைக்கி சட்ட பாதுகாப்புங்கிறது நிறைய வந்துருச்சு, சட்ட ரீதியாகவே நீதிமன்றங்களுக்கே நிறைய அதிகாரம் வந்துருச்சு. அதனால் போலீஸு நினச்சா போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போட முடியாது. பொறுப்பில்லா பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது. அரசு எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பொறுப்பு இல்லாமல் பேசாதீங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் சார். இன்றைக்கி வந்து அதிமுகவோட வழக்கறிஞர் திரு மணிகண்டன் அவர்கள் வந்து ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காரு. என்னன்னா, எடப்பாடி அவர்களுக்கு கட்சியிலிருந்து பிரிந்து போனவரால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால அவர் கூடுதல் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கல் பண்ணியிருக்காரு சார். உண்மையிலேயே கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்களால் எடப்பாடி அவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கா சார்? இல்லை, பிரிஞ்சு போகிறாங்களோ இல்லையோ, முக்கியமான கட்சி தலைவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எத்தனையோ பாருங்கள், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சாதாரண ஒரு ஆளாக அப்படி வருவான், அரசியல்வாதி மாதிரி, அவன் பக்கத்தில் ஒருத்தன் துப்பாக்கியோட போலீஸ்காரன் வருவான், அவன் என்ன பெரிய பதவியில் இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், ஹைகோர்ட்டில் போடுவான், என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவனுக்கு ஒரு லெட்டர் வரும், இந்த பாருங்க கடிதம் வந்திருக்கு, இவனே அந்த லெட்டர் எழுதியிருப்பான், இவனே ஒரு ஃபோனில் ஆளை வச்சு இவனை மிரட்ட சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி ஹைகோர்ட்டில் போய் கொடுப்பான், ஐயா எனக்கு மிரட்டல் வருது, உடனே ஹைகோர்ட்டில் சொல்லுவாங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, ஹைகோர்ட்டில் என்னென்னா பாதுகாப்பு வேணும். எத்தனையோ பேர் சாதாரண இருக்கிறவங்க பின்னாடியெல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு போகிறான். இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அவரே எதிர்கட்சி தலைவர், ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நீங்கள் உரிய பாதுகாப்பு நீங்களாகவே கொடுத்துருக்கணும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவர் ஆள் காலியானால் நமக்கு நல்லது,
அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அரசியல் ரீதியாக சிந்திப்பீங்க, மனித நேயத்தின் அடிப்படையில் சிந்திக்கணும் ஆட்சியில் இருக்கிறவங்க. அதனால் அவர் கேட்குறாருன்னா உடனே நீங்கள் அதை கொடுத்துறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். காரணம், அரசியல் தலைவர்களுக்கு எப்போதுமே ஆபத்து இருக்கும். அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்கள தாக்க முயற்சி செய்வாங்க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு வழக்கு போட்டிருக்காருல்ல, அதன் அடிப்படையில் நீங்களே அந்த பாதுகாப்பை கொடுத்துருக்கணும். இப்போ ஹைகோர்ட்டை சொல்லி தான் கொடுக்கணுமா? நீங்களே உங்களுக்கே பொறுப்பு வேணாமா? உங்களுக்கு இது வேணும்ல. அதனால் உங்களுக்கு கொடுத்த பகுதியில் வந்து ஒரு நாளில் ஒரு பகுதி பாதுகாப்பாச்சும் கொடுப்பது தான் சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம், ஜெய். Thank you.